நண்பரையா வணக்கம் இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் சரவணாய்ட்ட ஒருத்தருக்கு கேட்குறாரு ஐயா நான் வந்து பகவதையோட நூல்களை படித்து ஓரளவுக்கு மனசை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் சில தீய பழக்கத்தினால இருபது ஆண்டாக கிட்டத்தட்ட நான் ரொம்ப சிக்கி தவிச்சிட்ருக்கேன் அந்த தீய பழக்கத்து என்னால் திரும்பி மேலேயும் மீண்டுக்கிட்டு வர முடியல என்னோட அறிவுக்கு வந்து நான் செய்கிறது தவறு அப்படிங்கிறது நல்லா தெரியுது என்னையும் மீறி மனசு அந்த தீய பழக்கத்தை அப்படியே நாடி போயிடுது தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கு நானும் எல்லா விதமான முயற்சியும் கூட செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாத்துலேயும் தோல்வி தான் ஏற்படுது தீய பழக்கத்தையும் விடுபட முடியாமலும் அதனால் எனக்கு எப்போ குற்ற உணர்ச்சியாலும் தாழ்வு மனப்பாளையும் தாங்கவே முடியாத வேதனையில் இருந்துகிட்ருக்கேன் அதனால் என்னையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் என்னோடய தீய பழக்கத்துலேருந்து எப்படிங்கயா விடுபடுறது இந்த குற்ற உணர்ச்சியிலருந்து கோரப்பிலேருந்து நான் எப்படி வி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு சரவணையா பதில் சொல்கிறார் பாருங்க உங்களோட மனம் திறந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி இந்த தீய பழக்கத்தோடய கோரப்பிழலை எப்படி சிக்கி தவிக்குங்கிறதுங்கிறத உங்களோட கேள்வி மூலமாக நல்லா புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் மட்டும் இல்லை ரொம்ப பேரும் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் சிக்கி தடிமாறிட்டு தான் இருக்காங்க இந்த தீய பழக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது நம்ம ஐயாவோட புரிதல் எந்த மாதிரி இதுக்கு உதவுதுங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் பாருங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு புற தூண்டுதலுக்கு காரணமாக தான் நம்ம முதன் முதல்ல இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் ஈடுபடுறோம் அந்த பழக்கத்தினால நம்ம இதுவரைக்கும் அனுபவிச்சு விடாத ரொம்ப புதுமையான ஒரு மகிழ்ச்சியான அனுபவமும் ஒரு இன்பமான உணர்வும் ஒரு கிளர்ச்சியும் கூட நம்மளுக்கு ஏற்படுது அந்த கிளர்ச்சியான மன உணர்வும் தான் நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் கூட ஆகிடுது நம்ம ரொம்ப இன்பமாக இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணுது அதுவே அப்படியே கொஞ்சம் பழக்கம் ஆயிடுது ஆரம்பத்தில் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்து வந்து இந்த பழக்கம் போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பழக்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம வந்துடுறோம் நம்ம மட்டும் தனிமையாக இருக்கிற நேரத்துலலாம் அந்த பழக்கத்தோட நினைவில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா அந்த பழக்கத்துக்கு அப்படியே நம்ம அடிமையாகி போயிடுறோம் நம்ம வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையானதுக்கப்புறமா நம்மளோட இந்த நேர இன்பத்துக்காக இந்த பழக்கம் வந்து நம்மளோட உடம்பையே கெடுத்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கூட நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போராடி போராடி அப்படி தோற்று போய் கடைசியில் அந்த பழக்கம்தான் வெற்றி பெறுது நம்ம எத்தனையோ மீண்டும் தோல்வி அடைகிறதுனால நம்மளால் இந்த பழக்கத்துலேருந்து விடுபடவே முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான் கூட நம்மளுக்கு வந்துடுது இதனால் மேலும் நம்ம வந்து அப்படியே நில கொலைஞ்சு போய் நொந்து போயிடுறோம் நம்ம இந்த மாதிரி தீய பழக்கம் ஒன்று ஒன்று இந்த மாதிரி தான் செயல்படுது இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தீய பழக்கம் இருந்தாலும் கூட அந்த பழக்கத்தோட செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி சிந்தி சிந்திச்சு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பழக்கத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல கைதேர்ந்த அனுபவம் இருக்குது இந்த ஏ பழக்கத்தில் அதனால் நம்மளுக்கு இந்த பழக்கத்தை பற்றி நினைவு வந்த உடனே கூட அந்த பழக்கத்தினால் ஏற்பட்ட உணர்வும் அனுபவமும் கூட நம்மளோட நினைவுக்கு அப்படியே வந்துடுது இதனால் உடம்பில் வந்து அதுக்கு தேவையான ரசாயன மாற்றத்தை அது தூண்டி விட்டுருது அதுக்கப்புறமா நம்மளோட அறிவிப்பு தவறுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளால் அதை நிறுத்த முடியாமல் அந்த பழக்கத்தில் போய் நம்ம இப்படியே ஈடுபட்டுடுறோம் இப்போ தீய பழக்கத்தில் ஈடுபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏற்படுற குற்ற உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மையும் நம்மளால் தாங்க முடியாமல் இருக்குது நம்மளுக்கு ஏற்படுற இந்த குற்ற உணர்ச்சினால் மறுபடியும் நம்ம இந்த பழக்கத்தில் மட்டும் ஈடுபடவே கூடாது அப்படின்னு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்புறமா திரும்பவும் அந்த தீய பழக்கத்தில் போய் ஈடுபட்டுடுறோம் இப்படி இந்த குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மையும் அதுக்கப்புறமா நமக்கு இதில் சேர்ந்து வந்துடுது நம்மளால் இதிலேருந்து மீளவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு கூட நம்ம வந்துடுறோம் இப்படி நம்ம திரும்ப திரும்ப ஒரே அடிப்படையில் இந்த இடத்துல செயல்பட்டுருக்கோம் அது தீய பழக்கத்தை பற்றிய சிந்தனை முதல்ல வருது அதை தொடர்ந்து செயல் வருது குற்ற உணர்ச்சி வருது தாழ்வு மனப்பான்மை வெறுத்து போகிறது இப்போ அப்புறமா மறுபடியும் இந்த பழக்கத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் வருது நம்ம வைராக்கியத்தில் அப்படியே தோல்வி அடைஞ்சு திரும்பவும் அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுறது அப்படின்னு தொடர்ந்து இது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இந்த விசிய சர்க்கிள்னு சொல்கிற ஒரு சுழற்சியில் வந்து நம்ம அப்படியே ஈடுபட்டுக்கிட்டே வந்துடுறோம் சரி இப்போ இதில் வந்து எப்படி தான் இந்த தீயலை பக்கத்துலேருந்து விடுபடுறதுன்னு நம்ம இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை வணக்கம் நம்ம நேற்று இந்த தீய பழக்கத்தை விடுபடுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ முதல்ல வந்து இந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுறப்ப அந்த தீய பழக்கத்தில் வந்து ஒரு இன்பத்தை நம்ம வந்து நாடினோம் இப்போ அந்த பழக்கத்தை வந்து எப்படியாவது விடுபட்டால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு திரும்பவும் நம்ம இன்பத்தை தான் நாடுறோம் இப்போ தீய பழக்கத்தின் மேலே நம்ம கொண்ட ஆர்வமும் இன்பம் நாட்டந்தான் எப்படியாவது இந்த தீய பழக்கத்தை விடுபட்டு நிறைவாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு இன்ப நாட்டம் தான் இந்த இடத்துல நமது மொத்த பிரச்சனைக்கு காரணமே இந்த இன்ப நாட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு பழக்கத்தை தவிர மற்ற எதுவுமே நம்மளுக்கு பெரிய விஷயமாக தெரிய மாட்டேங்குது இந்த ஒன்றுலேருந்து மீண்டு விட்டோம்னா வாழ்க்கை வெற்றி பெற்றதா தோணுது இப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற தீவிரம் இருக்கிறத வரைக்கும் நம்மளால் ஒரு நாள் இந்த தீய வந்து விடுபடவே முடியாது அப்படிங்குறதும் உண்மையாக கூட இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு தீய பழக்கத்தை நம்ம இப்போ பிரித்து பார்ப்போம் இப்போ தீய பழக்கத்தை பற்றி சிந்திக்கிறதும் அதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு எடுத்து போராடுறதும் அப்புறமா பழையபடி அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுறதும் அதனால் ஒரு குற்ற உணர்ச்சி வர்றதும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதும் நம்மளால் நம்மளே வெறுத்து போகிறதும் அப்படின்னு பலதும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இந்த தீய பழக்கம் இருக்குது இதில் வந்து நம்ம தீய பழக்கத்தில் ஈடுபடுறத செயல் வந்து ரொம்ப அந்த நேரம் வந்து ரொம்பவும் குறைச்சலாக தான் இருக்குது ஆனால் அந்த பழக்கத்தை பற்றிய சிந்தனை அது அப்போ ஏற்படுற போராட்டம் குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பம்ன அப்புறம் நம்மளை நம்மளே வெறுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசில் எடுத்துக்கிறது சுமந்துக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு அந்த செயலுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னா கூட அதை பற்றி நம்ம மனசில் சுமந்துக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் வந்து எத்தனைங்கிறது நம்மளால் கணிச்சு கூட சொல்ல முடிய மாட்டேங்குது அத்தனை நேரம் நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த செயல் வேண்டான்னு முடிவெடுக்கிறதோட அதோடு முடிச்சுக்கணும் நம்ம ஆனால் இந்த சிந்தனை குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாமே வெறும் எண்ணம் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்ணத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த எல்லா விதமான எண்ணமும் தானா தோணி தானா மலையை தான் இயற்கையாக கூட இருந்துகிட்ருக்கு நம்மளோட மனசில் வந்து அந்த பழக்கத்தை பற்றிய நினைவு ஏற்படுறதை எதிர்த்து நம்மளோட அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தோல்வியை வந்து ஒப்புத்துக்கிட்டு நம்ம மன உணர்ச்சியை சிந்தனையை ஒருபோதும் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு தன்னோட இயலாமையை நம்மளோட அறிவை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனப்போராட்டத்தை கைவிட வேண்டியிருக்கு இந்த இடத்துல அது ஒன்று தான் வழியாக கூட இருக்குது இந்த மாதிரி நம்மளோட அறிவு புரிஞ்சுக்கிறப்ப இந்த தீய பழக்கத்தோட தொடர் செயலே நடந்தால் கூட நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமைக்கு நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம் இந்த பழக்கத்தை வந்து அறிவுபூர்வமாக நேருக்கு நேராக நின்று ஒரு நாளும் நம்ம இதை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வெற்றி கொள்வது அப்படிங்கிறது வேறு இந்த பழக்கத்தையே வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு தோல்வியை ஏற்றுக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அந்த ஒரு புதிய பரிணாமத்துக்கு நம்மளுடைய அறிவு எந்த இடத்துல வந்துடுது அறிவு வந்து தன்னோட கையெறி நிலையை தானாகவே புரிஞ்சுக்குது இப்படி அறிவு புரிஞ்சுக்கிறப்ப இந்த தீய பழக்கத்தோட தீவிரம் கூட அப்படியே கொஞ்சம் தளர்ந்து போயிடுது இப்போ தீய விடுபட தம்மால் நேரடியாக தெரிஞ்சுக்க முடியுமா இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தீய பழக்கத்துலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாது காலப்போக்கில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேணால் நம்ம வந்து சிந்தித்து பார்க்குறப்ப முன்ன இருந்த தீவிரம் இப்போ இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு செயலை வெற்றி பெறணும் அப்படின்னா பல தீவிரமான முயற்சி தேவை தான் இப்படி நாமும் வாழ்க்கையிலே முயன்று சில அறிவு சார்ந்த செயலை ஈடுபட்டு வெற்றி கூட பெற்று இருக்கலாம் ஆனால் இந்த அறிவு பாருங்க நம்முடைய ஒட்டுமொத்த மன இயக்கத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரத்துக்கு ரொம்ப தீவிரம் முயன்றுகிட்டே தான் இருக்குது அது ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நம்ம புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்றுமே இதை பற்றி தெரியாது ஆனால் இந்த புரிதலுக்கு வந்த பிறகு தான் நம்மளோட அறிவினோடய எல்லை அதாவது லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அறிவியலோட இயலாமை என்ன அப்படிங்கிறதையும் கூட நம்ம நல்லா சேர்த்தே தான் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நம்மளோட மன உணர்வையும் எண்ணத்தையும் நம்மளோட அறிவால் எதிர்த்து போராடி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் நம்மளோட அறிவோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ தீய பழக்கத்தினால் ஏற்படுற எண்ணத்தையும் உணர்வையும் எதிர்த்துட்ருக்கிறது வரைக்கும் இந்த தீய பழக்கம் தான் அப்படியே உயிர் பட்டுக்கிட்டே இருக்குது நம்மளோட அறிவால் இந்த தீய பழக்கத்தை எதிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாகவே நம்ம அறிஞ்சிக்கிறப்ப தான் அது ஒரு இதனால் வரைக்கும் இந்த ஆத்தோட போக்கை எதிர்த்து செயல்பட்டு வந்த அறிவு ஆத்தோட போக்கில் தண்ணி இணைச்சிக்கிற தன்மைக்கு அது வந்துடுது இப்படி இந்த ஆத்தோட போக்கில் நம்மளோட அறிவு இணைஞ்சிக்கிறப்ப தான் நம்மளோட எல்லா உணர்வுகளும் கூட அப்படியே மலர்வடைஞ்சு அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சிடுது நம்மளுடைய அக உணர்வு எல்லாமே சுதந்திரமானதாக இருக்குது இயற்கையானதாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை போல தான் அது இருந்துக்கிட்டு நம்மளோட அறிவு செயல்படுது இப்படி செயல்படுறப்ப நம்மளுக்கு தெரியாமலே தானாகவே மாற்றம் ஏற்பட்டு எல்லா தீய பழக்கத்தோட தீவிரமும் தானாகவே மறைஞ்சு போயிடுது இப்படி நம்மளோட முயற்சியில கைவிட்ட நிலையில தான் இந்த மாற்றங்கிறது கூட தானாகவே நிகழுது அதனால் நம்மளோட அகத்தை வந்து நம்மளோட அறிவால் ஒருபோதும் வெல்லவே முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மையாக கூட இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை இதழ் மாதந்தோறும் ஞானத் தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவதில் இருந்து சற்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள